அடுத்ததாக நாதன்தாள் வாழ்க முடிஞ்சிருச்சு. அடுத்தது சிவனின்றி ஊரணுவம் அசையாது. ஆமாம் தானே, அந்த வகையில சிவனின்றி ஊரணுவம் அசையாது என்ற தலைப்பில் பேச நல்லாசிரியர், சைவ நெறியில் வாழ்பவர், இறை தொண்டர், சமய தீட்சை சிவ தீட்சை பெற்று சிவம் உணர்த்தி வழிநடத்தும் நெறியாளர், வண்ண பூங்கா விருது, செம்மொழி கவிமணி விருது போன்ற விருதுகளை பெற்றவர், ஆசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி தருமபுரி மாவட்டம், திருமதி தாரகேஸ்வரி அவர்கள். அவரை தொடர்ந்து சமயக்குறவர்கள் என்ற தலைப்பில் பேச திருமதி அண்ணாமலை அவர்கள், திருமதி அண்ணாமலை அவர்கள் தயாராக இருக்கலாம். அம்மா வணக்கம்மா, உங்களுடைய நேரத்திற்கு சிவனின்றி ஓர் அனுபவம் அசையாது என்ற தலைப்புல உங்கள் உரையை வழங்கலாமா? திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவன் இன்றி ஓர் அணுவும் அசையாது என்ற தலைப்பில் இன்று பேச வாய்ப்பளித்திருக்கக்கூடிய இணைய வழி மூலமாக எழுந்தருள் இருக்கும் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் அன்பர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான சிவ இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இறைவன் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கு மாணிக்கவாசகர் வந்து பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாத்திகம் பேசி நாத்தழும் பேரினர் சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உலகம் எப்படி இயங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் அவள் அது எனும் அவை மூ இணைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உலகாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெய்கண்டார் நாயனார் வந்துட்டு சொல்லியிருக்காரு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் அவள் அது அப்படின்ற மூவும் அந்த அவை எல்லாமே மூணுமே பாத்தீங்கன்னா ஒருவன் ஒருத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி அறியப்படுகிறது. இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த உலகத்துலதான் இருக்கு. அப்போ இந்த உலகம் தான் அவனா, இந்த உலகம் தான் அவளா, இந்த உலகம் தான் அதுவா அப்படி கேட்டோம்னா, இதுல தோன்றுதல் நிற்றல் மறைதல் என்கின்ற மூன்று தொழில்கள் மூன்று வினைகளும் நடைபெறுகிறது. அப்ப அந்த மூன்று வினைகளும் நடைபெற்றால் மட்டுமே அவன் அவள் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். அந்த தொழில்கள் நடைபெறவில்லை அப்படின்னா அது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம் நம்ம அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றையுமே வந்துட்டு இயங்காது அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ இயங்கல அப்படின்னா, இயங்கினா மட்டும்தான் இந்த உலகத்துல எல்லாமே செயல் நடக்கும், இயங்கல அப்படின்னா எதுவுமே நடக்காது. அப்போ அது எல்லாத்தையும் இயக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கிறான். அப்போ நம்ம வந்து எல்லாருமே ஒரு வரைமுறை வச்சிருக்கிறாங்க. படைத்தல் அப்படின்னா பிரம்மா, காத்தல் அப்படின்னா விஷ்ணு, அழித்தல் அப்படின்னா சிவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அதுல மூழ்கி இருக்கிறாங்க. ஆனா இந்த தொழில்களை வந்து பிரம்மா ஒருத்தர் தானா, திருமால் ஒருத்தர் தானா அப்படின்னு கேட்டா அதுக்கு நமக்கு விடை கொடுக்குறாங்க தேவார பாடல் ஒண்ணு. 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணர் அங்கனே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் இருளாதவன் ஈசன் ஒருவனே. பாத்துக்கோங்க, பிரம்மாக்கள் 100 கோடிக்கு மேல வந்து வந்து போயிட்டே இருப்பாங்க. எப்படி வந்து நம்ம முதல்வர் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கிறாங்களோ, பிரதமர் 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கிறாங்களோ, அந்த மாதிரி 5000 வருஷத்துக்கு ஒரு முறை பிரம்மாக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்ப எத்தனை பிரம்மாக்கள் வந்தாங்க அப்படின்னா 100 கோடிக்கு மேலேயே இருக்கும். இந்த உலகத்தை காக்கிறதுக்கு எத்தனை நாராயணர் வந்தாங்க அப்படின்னு கேட்டா அது 6 கோடி நாராயணர். அதே மாதிரிதான் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த கங்கையில இருக்கக்கூடிய மணலை கூட நம்ம எண்ணிடலாம். ஆனா இந்த இந்திரர் அப்படின்னு சொல்றாங்களா, எல்லாமே இந்திர பதவி கிடைக்கணும், இந்திர பதவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதவி ஆசையினால எல்லாரும் இயங்குவாங்க. அந்த பதவி ஆசையில இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அந்த கங்கையில இருக்கக்கூடிய மணலை கூட எண்ணிடலாமா, ஆனா இந்திரர்களை எண்ண முடியாதான், அத்தனை கோடி இந்திரியர்கள் இருக்கிறாங்களாம். அப்போ இத்தனை பேருக்கும் ஈர் இல்லாதவன், ஈர் இல்லாதவனா கடைசி முடிவு இல்லாதவன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவன் ஒருவன் ஈசனே. அப்போ அவர் என்ன தொழில் செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 தொழில்கள் இருக்குது. அதுல 3 தொழில்கள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நியமிச்சிருக்கிறாங்க. பிரம்மா படைக்கிறதுக்கு பிரம்மாவையும், காக்கிறதுக்கு விஷ்ணுவையும், அழிக்கிறதுக்கு ருத்ரரையும் நமக்கு நியமிச்சிருக்கிறாங்க. மீதி 2 தொழில்கள் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறைத்தல் அருளல் அப்படின்னு சொல்லிட்டு 2 தொழில்கள் இருக்கு. அந்த 2 தொழில்களும் எப்படி இயங்குது, எப்படி வந்து யார் செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு ஈசன் ஒருவன் தான் இருக்கிறாரு. இன்னும் அதுக்கு ஏத்த ஒருத்தர் நமக்கு கிடைக்கவே இல்லை. அப்படி கிடைக்காதனால அவங்களே இயக்கிட்டு இருக்கிறாங்க. அவரே தான், சிவபெருமானே தான் இயக்கிட்டு இருக்கிறாரு.
அப்போ இந்த மாதிரி நம்ம ஐம்பூதங்களால நம்ம எல்லாருமே வந்து அங்க இங்க போய்கிட்டு இருக்கிறோம். இந்த ஐம்பூதங்களும் நம்ம உடல் உலகத்தில் ஆகட்டும் உடலில் ஆகட்டும் செயல்படாம விட்டுடுச்சு அப்படின்னு கேட்டா நம்மனால இயங்க முடியுமா அப்படின்னா இயங்க முடியாது. அப்போ இந்த அவள் அப்படின்றது யாரு? இந்த அவள் அப்படின்ற உருவம் இறைவன் கொடுத்ததுதான். அதுக்கு உள்ளார இறைவன் இருந்து இயக்கினால் மட்டுமே நான் தாரகேஸ்வரி, இல்ல அப்படின்னா நான் வந்து வெறும் வந்து ஜடந்தான். அதே மாதிரிதான் அவன் அப்படின்றதும் அதுதான், அது என்பதும் அவ்வளவேதான். இது எல்லாத்துக்கும் இயக்கக்கூடியவன் ஒருத்தர் இருக்கிறான். இப்போ சமீபத்துல வந்துட்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்து சிவபெருமானுடைய அந்த ஊன்றிய திருவடிக்கு நடுவுலதான் வந்துட்டு இந்த உலகத்தினுடைய மையப்பகுதி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வெளிநாட்டுல எல்லாம் கூட சிவபெருமானுடைய இதுக்கு அப்பால் பட்டது, அது வந்து நம்ம அறிவுக்கு அப்பால் பட்டது, அதை யாராலையும் இன்னும் வந்து அறுதிட்டு சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு எல்லாம் வியந்து வியந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பெருமான் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே என்று பழமைக்கு பழமையாகவும் இருக்கிறாரு. எவ்வளவு பழமையாக இருக்கிறார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உலகம் எப்பொழுது தோன்றியதோ அதற்கும் முன்னமே நம் இறைவன் தோன்றிவிட்டார். எப்போ வந்துட்டு இப்ப புதுமையா புதுசு புதுசா நிறைய கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அந்த புதுமையா கண்டுபிடிக்கிறதெல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு புதுமையா கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்களோ அது எல்லாத்துக்கும் புதுமையா இருக்கிறாரு. அப்போ புதுமைக்கெல்லாம் புதுமையாகவும் பழமைக்கெல்லாம் பழமையாகவும் இருந்து அனைத்து உயிர்களையும் இயக்கி கொண்டிருப்பவர் நம் இறைவன். எப்படி இயக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு உயிர்கள்கிட்டையும் அந்த உயிர் துளியா இருக்கிறாரு. அந்த உயிர் துளியா இருந்து இயக்கின்னு இருக்கிறதுனாலதான் நம்மளால இயங்க முடியுது. அப்படி அது இயங்கல அப்படின்னா இறைவன் வந்துட்டு ஊன நடனம் ஞான நடனம் ஆனந்த நடனம் அந்த மாதிரி எல்லாம் கூத்து வந்து அந்த தில்லையில இயற்றி நிற்கிறதுனால்தான் இந்த உலகமே அப்படியே நடனம் ஆடிக்கிட்டு இருக்குது. அந்த அந்த நடனம் ஆடுவது நின்று விட்டால் ஒரே ஒரு செகண்ட் நின்னா போதும், இந்த உலகமே ஸ்தம்பித்து போயிடும். அப்போ எல்லா உலகமும் ஸ்தம்பித்து போயிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே நீர்ல அழுங்கிடும். அதாவது இந்த உலகத்தை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா நீரால எல்லாம் அழுங்கி போயிடும். அப்போ யார் இருப்பாங்க? ஒரு உயிர் தோற்றத்தை தோன்றுவதற்கு ஒரு உயிர் இருக்கணும் இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடிய உயிர் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈசன் ஒருவன் மட்டும் அப்பொழுது இருப்பார். அந்த சீர்காழியில தோணிபுரத்து, அதாவது தோணினா மிதக்கிறது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த தோணியில எப்படி மிதந்து நம்ம வருவோமோ அந்த மாதிரி அந்த தோணிபுரத்துல இறைவன் ஒருவன் மட்டும் அப்படியே இருப்பாரு, மற்ற எல்லாம் நீரால மூழ்கி அழிஞ்சு போயிடும். அப்போ இறைவன் அப்பொழுது மீண்டும் ஒவ்வொரு உயிரையா தோற்றுவிப்பாரு. எதுக்காக அப்படி பண்றாரு? ஏன் உயிர்களை அழிக்கணும்? ஏன் மறுபடியும் தோற்றுவிக்கணும்? இப்படிலாம் எதுக்கு செய்யணும் அப்படின்னா, எல்லாமே நம்ம செய்யற வினைதான் காரணம். நம்ம செய்யக்கூடிய வினைக்கு ஏற்ப நமக்கு பிறப்பு இறப்பு என்பதை கொடுத்து நம்மளை அந்த வினைகளை நுகர வைத்து அதற்கு ஒரு உலகத்தை கொடுத்து அதுக்கு ஒரு பெயரை கொடுத்து இவ்வளவையும் நமக்கு கொடுத்து நம்மளை ஆனந்தமா வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவன் வந்துட்டு நமக்கு எவ்வளவு கருணையாளன் அப்படின்றத இந்த நேரத்துல நம்ம கண்டிப்பா உணரதான் வேணும். ஏன்னா அவனுடைய கருணைய நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லார்கிட்டையும் இறைவன் இருக்கிறார். கடவுளே இல்லைன்னு சொல்றவங்ககிட்டயும் இறைவன் இருக்கிறாரு, கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு உளுந்து உளுந்து சாமி கும்புறவங்ககிட்டயும் இறைவன் இருக்கிறாரு. அப்ப கடவுளே இல்லைன்னு சொல்றவங்ககிட்ட எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு கருணை காட்டுறாரு கடவுள். அதாவது உருகி உருகி இருக்கிறவங்க கிட்ட அறக்கருணையை காட்டுறாரு. அப்போ அன்பா சொன்ன உடனே அவங்க ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இறைவனே இல்லை இல்லைன்னு சொல்லின்னு இருக்கிறவங்க கிட்ட என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் மரக்கருணையை காட்டுவாரு. மரம்னா வீரம், அந்த வீரக்கருணையை காட்டுவாரு. அப்போ ரெண்டுமே அவர் காட்டக்கூடியது கருணை மட்டும்தான், கருணை காட்ட மட்டும்தான் இறைவனுக்கு தெரியுமே தவிர, மற்றபடி அவருக்கு தண்டிக்கிறதுக்கு வஞ்சம் தீர்க்கறதுக்கு இதுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது அவருக்கு. எது கேட்டாலும் கேட்டதும் கொடுக்கக்கூடியவர் நம்ம ஈசன் ஒருவனே. அப்படி இருக்கக்கூடியவர் நமக்கு வித்தாக இருந்து நம்ம நோண்டிக்கிட்டே தோண்டிக்கிட்டே போனோம்னா பாதாளத்துல எவ்வளவு பாதாளத்துக்கு கீழே போனாலையும் இறைவன் அங்க இருப்பாரு. மேல மேல உயர்ந்துகிட்டே போறோம் அப்படின்னா, நீங்க எவ்வளவு மேல வேணாலும் உயர்ந்துகிட்டு போங்க, அதுக்கும் மேல நம்ம பெருமான் இருப்பாரு. இந்த பஞ்ச பூதங்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம நால்வர் தான் நம்மளுக்கு உதாரணங்க. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு, பூழியர்கோன் அப்படின்னா இறைவன் வந்துட்டு அந்த திருஞான சம்பந்தர் வந்துட்டு எல்லா இடத்துக்கும் போகும்போது அந்த பாண்டி நாட்டுக்குள்ள வராரு. அப்போ பாண்டி மன்னன் வந்துட்டு கிட்ட எல்லாரும் போய் சமணர்கள் எல்லாம் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி திருஞான சம்பந்தர் எல்லாரோடும் சேர்ந்து வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த என்ன செய்யறாங்க, அந்த அவர் தங்கி இருக்கக்கூடிய மடத்துக்கு நெருப்பு வச்சிடறாங்க. அந்த நெருப்புல நம் இறைவன் இருக்கிறாரு. தீ வந்துட்டு இறைவன் நம்ம கிட்ட இருக்கும்போது அந்த தீ நம்மள வந்து என்ன எதுவும் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா, ஒண்ணுமே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ஞான சம்பந்த பெருமான் சொல்றாரு.
ஏன்னா ஆணையிட்டு சொல்லக்கூடிய ஞான சம்பந்த பெருமான் அருளாளர்கள்கிட்ட எப்படி இறைவன் இருந்திருக்காரு அப்படின்றத உணர்த்ததுக்காக. அப்போ அந்த தீ வந்துட்டு யாரும் பயப்படாதீங்க, நம்ம பெருமான் தானே தீ, அதனால நம்மள என்ன செஞ்சிருவாரு, அவரு ஒண்ணுமே செய்ய மாட்டாரு, அன்பு காட்ட மட்டும்தான் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா சொல்றாரு. நம்ம எதுக்குமே அச்சப்பட வேண்டாம், பையவே சென்று பாண்டியர்க்காகவே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா போய் யாரு அனுப்புனாங்களோ அவங்க கிட்டே போயிடுங்களேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே கருணையோட அன்போட பாண்டியர்கிட்ட போயிடுறாரு. பாண்டியருக்கு என்ன நடக்குது, அந்த வெப்பு நோயால துடிக்கிறாரு. சமணர்கள் இருந்தா அவங்களுக்கு எல்லாமே எல்லா வைத்தியமும் பண்றாங்க, ஆனா அந்த வெப்பு நோய் தீர்ச்சி அப்படின்னா குனிஞ்சிட்டாரு பூன் பாண்டியன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு சும்மாவே போய் நம்ம வைத்தியம் பார்த்தா நாங்க பண்ண வைத்தியத்தை தான் இவர் பொழைச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு பக்கம் சமணர்கள் பண்ணட்டும், இன்னொரு பக்கம் நம்ம பண்ணலாம், எந்த பக்கம் வந்துட்டு அவருடைய நோய் தீருதா அந்த அந்த சமயத்தை சார்ந்து அவர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சம்பந்த பெருமான் சொன்ன வாக்கு கிணங்க, ஒரு பக்கம் சம்பந்தர அந்த நோயை தீர்க்கறதுக்கு வந்து மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் என்ற பதிகத்தை பாடி இது பண்றாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சமணர்கள் என்ன பண்ணி அந்த நோய் தீரவே இல்லை. அதுக்கப்புறமா முழுமையா அந்த மந்திரமாவது நீர் பாடி அந்த வெப்பு நோயை தீர்த்து அருள்றாரு. அப்ப அந்த தீயா இறைவன் எப்படி வந்து நமக்கு அருள் செஞ்சாரு அப்படின்றதுக்கு இதை விட வேற உதாரணம் சொல்லவே முடியாதுங்க. அப்போ தீயில கூட சாமி எப்படி இருக்கிறாரு. அப்ப அடுத்து வந்து தண்ணி எடுத்துக்கலாம். அப்போ பூன் பாண்டியனா இருந்தவர் எப்படி ஆயிட்டாரு, இப்போ நின்ற சீர் நெடுமாறனா மாறிட்டாரு. அதுக்கப்புறமா தண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம திருநாவுக்கரசு பெருமானை எடுத்துக்கலாம். கல்லை கட்டி கடல்ல பாய்ச்சினா என்ன ஆகும், கண்டிப்பா நம்ம கடலுக்குள்ள நம்ம போயிடுவோம். தண்ணியில நம்ம பெருமான் இருக்கிறாரு, கண்ணை முடிக்கிட்டு நம்ம பெருமானை நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா தண்ணியும் ஒண்ணும் செய்யாத, நீங்க கல்ல கட்டி கடல்ல பாய்ச்சினாலே ஒண்ணும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு சொற்றுனை வேதியன் ஜோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழர் பற்றுனை போட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு சொல்றாரு. அப்படியே மிதக்கிறாரு கல்லுல. அப்போ அந்த பாறை மிதக்குது அப்படின்னா இந்த தண்ணியில வந்துட்டு தண்ணியால நமக்கு எந்த தீங்கும் நேராது. இறைவன் நம்ம கிட்ட இருக்கும் போது தீயாலையும் எந்த தீங்கும் நேராது, தண்ணியாலையும் எந்த தீங்கும் நேராது அப்படின்றத இவங்க ரெண்டு பேரும் நமக்கு காட்டியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு நிலத்துல நிலம் அப்படின்னு எடுத்துக்கணும்னா பெருமான் நிலத்துல இறங்கி வந்து திருவாரூர்ல சுந்தரர் பெருமானுக்காக கால் கடுக்க தன்னுடைய உற்ற நண்பராக இருந்து தூது போயிட்டு அவருக்கு திருமணம் செஞ்சு வச்ச கதை எல்லாருக்கும் ரொம்ப இன்பமா தெரியும். அந்த காதல் திருமணத்தை அதை விட ஒரு பெரிய காதல் எங்கேயுமே இருக்க முடியாது உலகத்துல. அப்படி நம்ம உள்ளத்திலையும் உணர்வுலையும் வாழ்விலும் நமக்கு இடர் வந்தாலையும் இடர் களைவதிலையும் எல்லாத்துலயும் இறைவன் கலந்து 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 நமக்கு அன்பை மட்டும் கொடுக்கலைங்க, நமக்கு அரவணைப்பையும் கொடுத்து நம்மள எல்லா துயரத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து நம்மளை வந்து நிலைநிறுத்தி இருக்கிறாரு அப்படின்னா உள்ள அதாவது நமக்கு உள்ளா இருக்கக்கூடிய இறைவன் எப்படி இருக்கிறாருன்னா உள்ளொலி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாக ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இன்று நடனமாடிக்கொண்டு இருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. அடுத்து வரக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அளவுக்கு. ஐயா நேரம் முடிஞ்சிருந்தா இருக்குங்களா? இருக்கமா, ஒன்னு ஒரு 5 நிமிடங்கள் எடுத்துக்கலாமா? 5 நிமிடம் எடுத்துக்கலாமா? 3 நிமிடம் எடுத்துக்கலாம் ஐயா. அவர் தயாரா இருக்கிற கோயில் இருந்து பேசுறாரு, ஆனாலும் சரிம்மா, நீங்க ஒரு 2 நிமிடங்கள்ல முடிக்கலாமா? நன்றிமா, சிறப்பா இருக்கு. இப்படி நமக்கு வந்து உடலாலும் உள்ளத்தாலும் உயிராலும் இருந்து நமக்கெல்லாம் இன்பத்தை ஊட்டி கொண்டிருக்கக்கூடிய இறைவனை நம்ம எப்படி நினைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது புன்புலால் யாக்கை புரை புரை கனிய பொன்னிடும் கோயிலா புகுந்து என் என்பெலாம் முறுக்கி எளியாய் ஆண்ட ஈசனே மாசிலா மணியே துன்பமே பிறப்பே இறப்போடு மயக்கம் தொடக்கலாம் மறுத்த நற்ஜோதி இன்பமே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதி நீ என்று இறைவனை சிக்கென பிடித்து கொண்டு அனைவரும் இந்த சிவ இரவிலிருந்து இறைவனோட சேர்ந்து பயணிப்போம் என்று வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி சம்பளம். சிறப்பம்மா, மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய நேரத்திற்கு இந்த சிவ இரவில கொடுத்ததற்கு சிறப்பு நன்றிமா. இப்போ சிவனை பத்தி பேசும்போது, சிவன் அன்பு பத்தி பேசும்போது, ஆளுமைகளை பத்தி பேசும்போது அந்த சைவ குரவர்களையும் சமய குரவர்களையும் பேசாம இருக்க